நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த அதிசார குரு பயிற்சி இருக்கிறது. சொல்லப்போனால் 5 மாத காலம் அதிசாரமாக செல்வதால் இதை மினி குரு பயிற்சி என்றே சொல்லலாம். நவகிரகங்கள் ஒரே இடத்தில் எப்போதும் நிற்பதே இல்லை. ஒவ்வொரு கிரகமும் தினமும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதே சமயம் எந்த ஒரு கிரகமும் முழுமையான நன்மையோ அல்லது முழுமையான தீமையோ கொடுப்பதே இல்லை. கிரகங்கள் அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து நம் ஜாதகத்திற்கு எப்படி நற்பலன்களும் யோகங்களும் கிடைக்கின்றதோ அதே போல கோச்சார ரீதியாக கிரக பிரச்சின் போதும் ஒவ்வொரு கிரகமும் சில ராசிகளுக்கு நற்பலன்களும் சில ராசிக்கு கெடுபலனும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முழுசுப கிரகமான தனக்காரகன், புத்திரகாரகன், பரஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக தற்போது இருக்கக்கூடிய மகர ராசியிலிருந்து கும்பராசியில் இருக்கும் அவிட்ட 3 மற்றும் 4 பாதம் சதின நட்சத்திரம் வரை சென்று திரும்ப உள்ளார். ஒரு கிரகம் சில நேரங்களில் தான் சாதாரணமாக நகரக்கூடிய வேகத்தை காட்டிலும் கூடுதலாக நகர்வதற்கு அதிசார பயிற்சி என்றும் வேகம் குறைந்து பின்னோக்கி வருவதற்கு வக்கரநிலை என்றும் சொல்லப்படுவதுண்டு. அப்படி குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஏப்ரல் 5 இரவு 12:43 மணிக்கு மகரத்திலிருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சியாகி மீண்டும் செப்டம்பர் 13 மகர ராசிக்கு திரும்புவார். பொதுவாக குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ராசியிலிருந்து 3, 6, 8, 12 ஆகிய இடங்களுக்கு கெடுபலனை தரக்கூடியவராக இருப்பார். இந்த 5 மாத காலத்தில் எந்தெந்த ராசினர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஷ்ட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. மேச ராசிக்காரர்கள், இதுவரை குருவின் 4 முறையாக இருந்த நிலையில் தற்போது 3 இடத்திற்கு வருவதால் பணப்பரிமாற்றத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சியில் கவனமாக இருப்பது அவசியம். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் முக்கியம். சுபகாரியத்தில் தடைகளும் தடங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் சற்று கவனமுடன் செயல்படுவது அவசியம். பண விஷயத்தில் கவனமாக இருக்கும் பொழுது பணம் கொடுப்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் அதனை கவனித்து செயல்படுவது அவசியம். அதேபோல் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பான வீடு, நிலம், வாங்கக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் அதை கவனமுடன் பார்த்து வாங்குவது அவசியம். ஆவணங்களை கவனமாக படித்து பார்த்து வாங்குவதும் மிகவும் முக்கியம். அதேபோல் உத்தியோகஸ்தர்களும் தொழில் செய்பவர்களுக்கும் ஆவணங்களை கையாளும் போது கவனமாக இருப்பது வேண்டும். எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் நீங்கள் செய்யவும். சக ஊழியர்களின் மேலாதிகாரிகளை குறித்து தேவையற்ற பேச்சு பேச வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையாகியும் அமையலாம். பொறுமையும் முயற்சியும் மேசராசிக்கு தேவைப்படக்கூடிய காலமாக இந்த 5 இருக்கிறது. கடகராசிக்காரர்கள், கடகராசி கஷ்டமஸ்தானமாக 8 இடத்தில் வருவதால் அனைத்து விஷயத்திலும் சற்று கவனமாக செயல்படுவது அவசியம். உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு வேகமாக செயல்படுவதால் எந்த ஒரு செயலிலும் வெற்றியை பெறலாம். அலுவலகமோ அல்லது வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற பேச்சு உங்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கலை சற்று கவனமாக இருப்பதோடு தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளையே செய்ய வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் உங்களை வேலைக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தில் பணியை முடிக்கும் முயல்வது அவசியம். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் பங்குதாரரிடம் வீண் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி வைத்துக் கொண்டால் உங்களை லாபம்தான் தேவையற்ற வீணாகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்றால் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. சுபகாரியங்கள் நடக்க தாமதமும் ஏற்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் அலட்சியமும் வேண்டாம். இந்த 5 காலகாலத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு செய்வது மிகவும் முக்கியம். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்கு இதுவரை 5 இடத்தில் குரு அமர்ந்து 7 பரவல் அற்புத பலனை கொடுத்து கொண்டிருந்த நிலையில் இப்போது குரு 6 இடத்திற்கு செல்வதால் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். வீடு கட்டுதல், வெளிநாடு முயற்சி போன்ற நீங்கள் செய்து கொண்டிருக்கும் எந்த ஒரு செயலிலும் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெளிநாடு செயல முயல்பவர்கள் சுயஜாதகத்தை ஆராய்ந்த பின்பு முயற்சியில் இறங்குவது நல்லது. புதிய தொழில் தொடங்குவது, புதிய கடன் வாங்குதல், ஜாமீன் எழுத்து போட வேண்டாம். புதிய முதலீட்டு விஷயங்களில் ஈடுபடும் பொழுது தேவையற்ற நஷ்டங்களையும் சட்ட சிக்கல்களையும் பொருளாதார தடை ஏற்பட வாய்ப்புண்டு. சொத்து வாங்குவதில் கவனமும் தேவை. தேவையற்ற கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். முடிந்தவரை மற்றவர்களிடம் பணம் பொருள் வாங்குவதை கட்டாயம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. இதனால் உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சலும் அவமானம் ஏற்படாமல் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். உணவிலும் கட்டுப்பாடும் தேவைப்படும். விருச்சிக ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் அமர்ந்து ராசிக்கு 11 இடத்தை பார்த்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 12 இடமான துலாம் ராசியை பார்க்கிறார். விரயஸ்தானம், அயன சயன ஸ்தானம், பயணஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால் முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுடன் இணைந்த எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். தனித்து செயல்படாதால் பல்வேறு வகையில் நற்பலன்களும் உண்டாகும். தொழில் பங்குதாரர்கள் மூலம் சற்று சங்கடங்களும் ஏற்படலாம். இவர் நல்லவர், இவர் உதவுவார் என யாரையும் நம்பி அவர்கள் பின்னால் நீங்கள் போக வேண்டாம். இருக்கும் இடையில் சற்று முன்னேற்றம் இருக்கும் என்பதால் முடிந்தவர் எப்போதும் இருக்கும் நிலையே இருப்பது நல்லது. பதறாத காரியம் சிதறாதன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எதிலும் பதற்றம் இல்லாமல் சரியான நகர்வை தேர்வு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்கள்,
இதுவரை குரு பகவான் உங்கள் சொந்த வீடான மகாராசி சென்றிருந்து வந்த நிலையில் தற்போது அதிசார நிலையாக இரண்டாம் இடத்திற்கு செல்வதால் தேவையற்ற விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் வரவு சிறப்பாக இருந்தாலும் அதிக அளவில் செலவும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் எந்த ஒரு செலவையும் செய்யும் முன் இந்த செலவு நமக்கு அவசியம்தானே என்று யோசித்து செய்யுங்கள். தேவையான பொருளைத்தான் வாங்குகிறோமா என்று சிந்தித்து செயல்படுவீர்கள். தேவையற்ற வாக்குறுதிகளை நீங்கள் கொடுக்காமல் இருப்பதும் அவசியம். இதை செய்து முடிப்பேன், முடித்து தருவேன் என வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இதை செய்ய முயல்கிறேன் என எதிர்மறையும் கலந்ததாக உறுதியற்றதாக கூறுவது நல்லது. ஆன்மீக பயணம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.